ஊடகவியலாளர்களுக்கு இன்றைக்கு மிக முக்கியமான மூன்று செய்திகளை அளிப்பதற்காக உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். முதலாவதாக, இரண்டு நாட்களுக்கு முன்னால் வெளிவந்த சிம்பு நடித்த மாநாடு திரைப்படத்தை நேற்று நான் பார்த்தேன். அந்த திரைப்படம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய மிக மோசமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் காவல்துறையை மிக கேவலமாக இழிவுபடுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. சமீபத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் அனைத்துமே காவல்துறையினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். சூர்யா நடித்து வெளிவந்த ஜெய் பீம் திரைப்படம் காவல்துறையினர் பட்டியலின மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிக வக்கிரமாக கையாளுகிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு சாதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அடித்தட்டு மக்களை, இருளரின மக்களை மிக கேவலமாக நடத்துகிறார்கள் என்பது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டு அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இறுதியில் அந்த படத்தினுடைய கதவை அமைப்பாளர் மன்னிப்பு கேட்ட விஷயம் நாம் அனைவருக்கும் தெரிந்தது. அதேபோன்று இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மாநாடு திரைப்படம் முழுக்க முழுக்க காவல்துறையினரை தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியை போன்று காட்டுகிறார்கள். இன்றைக்கு கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு 20 ஆண்டுகளை கடந்த பிறகு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஒரு நல்லிணக்கம் திகழக்கூடிய நேரத்தில் அதே கோவை மாநிலத்தை குறிப்பாக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவது போன்றும், அந்த கலவரத்தில் அப்பாவி இஸ்லாமியர் அவரை பயன்படுத்தி காவல்துறையினர் அவரை தீவிரவாதியாக காட்டுவது போன்றும், ISIS பயங்கரவாதிகளைப் போன்று காவல்துறையை திட்டமிட்டு உருவாக்குவது போன்றும் ஒரு மோசமான காட்சியை அதில் அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கோவையில் உள்ள பல்வேறு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய இளைஞர்களை காவல்துறையினருக்கு எதிராக திட்டமிட்டு வழிநடத்தக்கூடிய நேரத்தில் ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் அதன் மூலமாக வன்முறை தாக்குதலுக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழலில் எங்களை போன்றவர்கள் இஸ்லாமிய மக்களை நெறிப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திட்டமிட்டு அடிப்படைவாத சக்திகள், தீவிரவாத சக்திகள் காவல்துறையினர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், காவல்துறையினர் தான் தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்களை உருவாக்குகிறார்கள் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்களோ, அந்த கருத்தை மிக ஆழமாக மாநாடு திரைப்படத்தில் சிம்பு நடித்து காட்டியிருக்கிறார். அப்போ இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இஸ்லாமிய அமைப்புகள் எதை சொல்லுகிறார்களோ அது உண்மை என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு இருக்கிறது. அதேபோன்று கோவை குண்டுவெடிப்பில் சம்பந்தமே இல்லாத அப்பாவி இஸ்லாமியர்களை காவல்துறை கைது செய்தது போன்றும், அவர்கள் வெளிவந்த பிறகு மீண்டும் பொய் வழக்கில் அவர்களை கைது செய்தது போன்றும், அது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு அனுமதியும் தராமல் அதை மீறி அவர்கள் நியாயமாக நடக்க முயற்சி செய்தாலும் காவல்துறை அவர்களை தீவிரவாதிகளாக காட்டுவது போன்றும் அந்த படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காவல்துறையினர் காட்டுகிறார்கள், அதை நான் தடுக்க வந்திருக்கிறேன் என்று கதாநாயகன் சொல்லுவது போன்ற காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று காவி வேட்டி காவி சட்டை அணிந்தவர்களை திரும்ப திரும்ப அந்த படத்தில் வன்முறையாளர்களாக மிகப்பெரிய ரவுடிகளாக காட்டக்கூடிய சூழலும், தொப்பியும் தாடியும் அணிந்த நிறைய முஸ்லீம்களை திரும்ப திரும்ப வன்முறையாளர்களாக காட்டக்கூடிய சூழலும் மத அடையாளங்களை கொச்சைப்படுத்துவது போன்று இருக்கிறது. இது போன்ற ஆபத்தான திரைப்படம் என்பது இங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக கோவையில் நல்லிணக்கம் திகழக்கூடிய நேரத்தில் மீண்டும் மிகப்பெரிய பிளவையும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்குமான முயற்சியாக இது அமைந்திருக்கிறது. இவ்வளவு காவல்துறை இழிவுபடுத்தி, இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி, இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி அந்த திரைப்படம் முழுக்கவே வந்து ஒரு வன்முறை களத்தை உருவாக்கக்கூடிய சூழலில் இருக்கும் பொழுது ஏன் இந்த படத்தினுடைய காட்சிகளை நீக்காமல் சர்ச்சைக்குரிய காட்சிகளையும் அமைத்து இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட படத்தில் வரக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் அவருடைய மத அடையாளங்களோடு வன்முறையாக காட்டக்கூடிய அந்த காட்சியை நீக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் காவல்துறையினரே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக ISIS ஓடு
நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை போன்று சித்தரித்து தொடர்புபடுத்துகிறார்கள் என்ற மிக ஆபத்தான கருத்தை நீக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய அடிப்படைவாத தீவிரவாத சக்திகள், குறிப்பாக எஸ்டிபிஐ பிஎஃப்ஐ போன்ற சக்திகள், அவர்கள் எதை இஸ்லாமிய இளைஞரிடத்தில் சொல்லுகிறார்களோ அந்த கருத்து உண்மை என்று இஸ்லாமியர்களும் குறிப்பாக வெகுஜன இந்து மக்களும் நம்பக்கூடிய மனநிலை ஏற்படும். இஸ்லாமியத்தில் ஒரு சில தவறான நபர்கள் செய்யக்கூடியதை இஸ்லாமியர்கள் வெறுத்த போதிலும் இந்த திரைப்படத்தை பார்த்தால் இது முழுக்க முழுக்க காவல்துறைத்தான் இப்படி செய்கிறது என்ற மனநிலை வரும். ஆனால் அவமானகரமான செயலாக இருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அதை எப்படி அனுமதிக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பார்க்கும் பொழுது இறுதியாக அந்த படத்தின் ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடியவர் முதல்வரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் முதல்வராக இருக்கிறீர், பிறகு உங்களுடைய மகனை முதல்வராக உருவாக்குகிறீர்கள், பிறகு உங்களுடைய பேரனை உருவாக்குகிறீர்கள், அதை எதிர்ப்பதற்குத்தான் வந்து இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறோம் என்று ஒரு வில்லன் கதாபாத்திரம் சொல்கிறார். அதுலேருந்து எங்களுக்கு என்ன புரிந்து விட்டது என்றால், இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய கலைஞர் அவர்களிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்களிலிருந்து இன்றைக்கு அவருடைய பிள்ளை உதயநிதியை முன்னிறுத்துவதன் மூலம் அதை நியாயப்படுத்தக்கூடியது போன்று அந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சி இருப்பதினால் அந்த திரைப்படம் முழுக்க காவல்துறை இழிவுபடுத்தினாலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் போன்று சித்தரிக்கப்பட்டு அதை காவல்துறை செய்கிறது என்று சொன்னாலும் இந்துக்களுடைய காவி ஆடைகளை இழிவுபடுத்தி அப்படி செய்யக்கூடியவர்கள், காவி உடை உடுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய வன்முறையாளர்கள் என்று காட்டுவதையும் தமிழக முதல்வர் கண்டும் காணாமல் போகிறாரோ என்ற ஒரு நிலையை நாங்கள் இங்கு வெளிப்படுத்த விரும்புகிறோம். அதனால் இது போன்ற ஆபத்தான சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய, மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மாநாடு போன்ற திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும், அல்லது இது போன்ற சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த படத்தின் இயக்குநருடைய வீட்டிற்கு முன்பும் இந்த படத்தின் நடிகராக இருக்கக்கூடிய சிம்புவுடைய வீட்டிற்கு முன்பும் மிக கடுமையான போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையினுடைய சார்பாக நாங்கள் முன்னெடுப்போம். ஏனென்றால் அந்த குண்டுவெடிப்பின் மூலமாக எவ்வளவு பெரிய இழப்புகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் சந்தித்திருக்கிறது என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிறோம். கோவையில் இப்பொழுதுதான் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் துளிர்விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் ஒரு கலவரத்தை காவல்துறையை உருவாக்குகிறது. இஸ்லாமியர்கள் அதை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்வது, குண்டுவெடிப்பை யார் நிகழ்த்தினார்களோ அப்படிப்பட்ட கொடூர குணமுடையவர்களை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை அதை ஆதரிக்கக்கூடிய நிலையை உருவாக்குகிறது. அதனால் வன்மையாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கண்டனத்தை பதிவு செய்கிறோம். உடனடியாக அந்த படத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். இது எங்களுடைய முதலாவது விஷயம்.